ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு கோட்டோட ஆரம்பிக்கிறேன். கிரேட் திங்ஸ் இன் பிசினஸ் ஆர் நாட் டன் பை ஒன் பர்சன், தே ஆர் டன் பை அ டீம் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொன்னாரு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நம்ம சென்னை டி நகர் ராகவய ரோட்ல இருக்கிற ஒரு நகை கடை தான் செலானி ஜுவல்லரி மார்க். இந்த நகை கடை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நார்மலா தீபாவளி வருதுனாலே எல்லா கம்பெனிஸுமே அவங்க கம்பெனிஸ்ல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது வழக்கமான ஒண்ணுதான். அதே மாதிரிதான் இந்த நகை கடை ஓனரான ஜெயந்தி லால் செலானி அவர்களும் அவரோட நகை கடையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு கிஃப்ட கொடுக்க முடிவு பண்ணிருக்காரு. அவர் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் இப்ப எல்லாருடைய அட்டென்ஷனுமே இருந்திருக்கு. அப்படி அவர் என்னதான் கிஃப்ட் பண்ணிட்டாரு எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு பார்த்தா, அவர் கடையில வேலை செய்யற ஒரு 19 எம்ப்ளாயிஸ்க்கு டூ வீலர் கிஃப்டாவும் ஒரு 8 எம்ப்ளாயிஸ்க்கு கார கிஃப்டாவும் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட ஜெயந்திலால் அவர்கள் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த கடையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கிஃப்ட வாங்கின எல்லா எம்ப்ளாயிஸுமே வாய் அடைச்சு போயிட்டாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் உங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதற்கு, இந்த கடை ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாம் என் கூட இருக்காங்க, அது மட்டும் இல்லாம கோவிட் மாதிரி டஃபான டைம்ஸ்ல இவங்க எல்லாம் என் கூட இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த கடையோட சக்சஸ் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. ஒரு கம்பெனிக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இடையிலான உறவானது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் அவங்க விசுவாசத்தின் மூலமா காட்டியிருக்காங்க. அதற்கு கைமாறா இந்த மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு இந்த பரிசை வழங்கியிருக்கு. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தோட ஓனர் மாத்ருபூதம் அவர்கள் அவங்க கம்பெனியில வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையுமே கோடீஸ்வரர் ஆக்கினாரு. கிஸ்ப்ளோ சாப்ட்வேரோட ஓனர் சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் அவங்க கம்பெனியில வேலை செய்யற ஒரு 5 எம்ப்ளாயிஸ்க்கு பிஎம்டபிள்யூ காரை கொடுத்து எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாரு. ஐடியா டு ஐடி கம்பெனியோட ஓனர் முரளி விவேகானந்தன் அவங்க கம்பெனியில வேலை செய்யற ஒரு 100 பேருக்கு கார்ஸ் கிஃப்ட் பண்ணி மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க வச்சாரு. இப்ப இந்த பட்டியல செலானி ஜுவல்லரி மார்ட்டோட ஓனர் ஜெயந்தி லால் செலானி அவர்களும் சேர்ந்துட்டாரு. இப்ப நான் சொன்ன இந்த மொத்த 3 பேர் பத்தியும் அந்த கம்பெனி பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் அந்த வீடியோவை நீங்க பாத்துக்கோங்க. இந்த நிறுவனம் கொடுத்த கிஃப்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.